ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலாக இருந்த பகுதி நிலமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த பகுதி எப்படி நிலமாக மாறிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சாத்தனூரில் இருக்கக்கூடிய ஃபாசில் வுட் பார்க் போனால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பார்ட் டூ வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாத்தனூர் இருக்கக்கூடிய ஃபாசில் வுட் பார்க்கை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் சென்டர் இருக்குது. இங்கே போனோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து எப்படி கடல்லிருந்து நிலமாக மாறுச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடு இருக்காங்க. அந்த கைடு வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வணக்கம். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா. நான் சாத்தனூர் கல்மரப் பூங்காவில் கைடாக ஒர்க் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாத்தனூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் சாத்தனூர் கிராமத்தில் உள்ள கல்மரத்தில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அதாவது இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க், அதாவது ஃபர்ஸ்ட்னு சொல்கிற தேசிய கல்மர பூங்காவில் தான் இருக்கோம். தேசிய கல்மர பூங்கா பார்த்தீங்கன்னா 12 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக சொல்கிறோம். அப்போ உள்ள கல்மரம் இப்போ ரியலாகவே இருக்குது. மக்கள் பார்வைக்காக ரெகுலராக பராமரிச்சுட்டு வராங்க. அந்த கல்மரத்துக்கு வந்தீங்கன்னா கல்மரம் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, கல்மரத்துக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க், அதாவது தேசிய பூங்காவும் இருக்குது. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்காக இப்போ இந்த நம்ம உலகம் உருவான வரலாறு, அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமன் உருவான வர ஒவ்வொரு பார்ட்டும் எப்போ எந்த டைமிங்கில் உருவானதுன்னு சொல்லி எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக அதாவது கேலக்சியில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் உருவான விதம், கண்டங்கள் பற்றி, அதற்கு பக்கத்திலே கல்மரம் உருவான விதமும் அதாவது தியரியாகவும் இருக்குது, ஃபோட்டோஸாகவும் நாங்கள் ரூமில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனல் சென்டரில் அமைச்சிருக்காங்க. எஜுகேஷனல் சென்டருக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, குழந்தைகள் விளையாடுவதற்காக அழகாக அமைச்சிருக்காங்க. அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான உபகரணங்கள், ஊஞ்சல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள், இந்த மாதிரி அனைத்து வகையான உபகரணங்களும் குழந்தைகள் பார்வைக்காகவும் விளையாடத்துக்காக பயன்பாட்டுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த எஜுகேஷனல் சென்டருக்கு வரவங்க இந்த கல்வியை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு ஆரோக்கியத்திற்காக அந்த பூங்காவும் அமைச்சிருக்காங்க. அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மியூசியம் அமைச்சிருக்காங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தனூர் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடலாக இருந்ததாக சொல்கிறோம். அந்த கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் அழிந்தாலும் அந்த கடல் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்திற்கு பரிமாணத்தில் போனதாலும் அந்த கடல் அழிந்தாலும் கடலில் உள்ள உயிரினங்கள் அழிந்தாலும் அதனோட ஃபாசில்ஸ் படியமங்கள் அழியக்கூடாதுன்றதுக்காக இந்த அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. அந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான ஃபாசில்ஸும் அமைச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார் ஃபிஷ்ஷு, அம்மோனைட்டு, பெலம்னைட்டு, இப்படி ஸ்னைல்ஸ், நத்தை, எல்லா வகையான ஃபாசில்ஸும் வச்சுருக்கோம். அம்மோனைட் பார்த்தீங்கன்னா டைனோசர் பீரியடில் 300 மில்லியனுக்கு முன்னாடி அதனோடு சேர்ந்து 66 மில்லியன் வாழ்ந்த ஒரு உயிரினம் அம்மோனைட்டாக சொல்கிறோம். அம்மோனைட்டோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கருவிழி சைஸு, பிக் சைஸ் பார்த்திங்கன்னா டயர் சைஸ் வர சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நிறையா செட் பண்ணியிருக்கோம். அந்த மியூசியம் உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்னெயில்ஸ், நத்தையோட ரியல் பிக்சரும் வச்சுருக்கோம். இப்போ நமக்கு ஃபாசில்ஸாக உள்ள பிக்சரும் வச்சுருக்கோம். கண்ணாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த உயிரினம் ரியலாக இருக்கும்போது எப்படி இருந்ததுன்றதுக்காக அதனோட ரியல் பிக்சரையுமே அப்படியே கேலக்ஸியில் அதாவது ஃபுல் ஃப்ரேம் பண்ணி அழகாக தெளிவாக வச்சுருக்காங்க, மக்கள் பார்வைக்காக, அனைவரின் பயன்பாட்டிற்காக. இவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு கேலக்ஸியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கேலக்ஸி ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி உருவான விதம், அதில் மனிதர்கள் எப்படி உருவானாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் அணுக்கள் எப்படி உருவாச்சு, உயிரினங்கள்லாம் எப்படி வந்து அதில் உருவாச்சு அப்படிங்கிற நிறைய தியரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கேலக்ஸி டூக்கு போயிட்டோம். கேலக்ஸி டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எந்தெந்த காலங்களில் இருந்தது, அதை எத்தனை மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு கால அட்டவணை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பீரியடில் எந்தெந்த வகையான உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நாங்கள் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், அதாவது புவியியல் கால அட்டவணைன்னு சொல்லக்கூடிய போர்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலங்களில் என்னென்ன வகையான உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கும், அதெல்லாம் புதைப்படிவமான எந்தெந்த காலங்களில் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. புவியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல சயின்டிஸ்ட்டுக்கும் இந்த இடம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலக்சி த்ரீக்கு போனோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்கள் எல்லாமே எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஞ்சியா, கோண்டுவானா, லாராசியா போன்ற பகுதிகள் எல்லாமே எப்படி பிளவுபட்டு இன்றைக்கி தனித்தனி கண்டங்களாக மாறுச்சு அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டெடிஸ் கடல் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்களை வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான போர்டு. போன வீடியோ வந்து இந்த வீடியோ கூட தொடர்பு படுத்தக்கூடிய போர்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரைங்கிற ஒரு நிலப்பகுதி வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது கடல் பகுதியாக இருந்து இன்றைக்கி நிலப்பரப்பாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்மளால் அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ இது தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை உருவான விதம், இமயமலை வந்து எப்படி உருவாச்சு, நம்ம இந்தியன் பிளேட்டு வந்து எப்படி வந்து ஆப்பிரிக்கன் பிளேட்லேருந்து மூவாய் வந்து ஹிமாலயஸ் உருவானது அப்படிங்கிற ஃபுல் தியரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எப்படி இடம் விட்டு இடம் பெயர்ந்து மனித இனம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஹோமோசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனித இனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க பரவுனதை காமிச்சிருந்தாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சி ஃபைவ். இந்த கேலக்சி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 12 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஃபாசில் வுட் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த ஃபாசில் ட்ரீயை வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1940 வந்து இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட முதன்மை இயக்குனராக இருந்த திரு கிருஷ்ணன், அதாவது மாசி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாசில் வுட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்கில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசியத்தை வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க மியூசியமும் பார்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு பார்க் செட்டப் ஒன்று, ஒரு மினி பார்க் செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா கூட நிறையா விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், நம்ம குழந்தைங்களும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதோட சேர்த்து ஒரு கேமிங் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா வகையான குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஊஞ்சல் அந்த மாதிரி இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்போ வந்து மியூசியத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க மியூசியத்தை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மியூசியத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த மியூசியத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த கடலாக இருந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த கடலாக இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து இந்த மியூசியத்துக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மியூசியத்துக்கு வந்தாச்சு. மியூசியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபாசில்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபாசில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பெரிய பெரிய ஃபாசில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃபாசில்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பலூரில் டைனோசரஸோட முட்டை கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவலை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லி சொன்னது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட புதைப்படிவு தான் வந்து டைனோசர் முட்டைன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி வந்து அமோனைட் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிப்பி வகைகளோட ஃபாசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வச்சுருந்தாங்க. அந்த சிப்பி வகைகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சங்குகளை வந்து அது கூட சேர்ந்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்மரம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து கல்மரம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த சிப்பிகள், விதவிதமான சிப்பிகள் வந்து கடலில் இருக்கும். அதனுடைய ஃபாசில்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமோனைட்டோட சிப்பம், சாரி ஃபாசில்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்மரம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையா சிப்பிகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்பாராக வெட்டியிருக்காங்க. அதில் நிறைய சிப்பிகளும் சங்குகளையும் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மியூசியத்தோட உள்பக்கமாக இருக்கோம். கொஞ்சம் எக்கோ கேட்குது. ஸோ இந்த இதில் என்னென்ன இருக்குது, இந்த மியூசியத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, என்னென்ன ஃபாசில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டப்பிங்கில் சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை அப்படிங்கிற பகுதியிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த நிறையா ஃபாசில்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், சங்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அமோனைட் இருக்குது. பாருங்கள் அமோனைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கைடு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சிப்பிகள் வந்து பார்க்க முடியுது, விதமான சிப்பிகள். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்குகள் இருக்குது. பாருங்கள் சங்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே சின்ன சின்ன போர்டு வச்சுருக்குறாங்க. அந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன வகையான உயிரினங்கள் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மாதிரி இந்த வெள்ளை பேப்பரில் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த பகுதியிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஊர் பேர், அதனுடைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்ருக்க ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கல் மாதிரி தெரியும். அது உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தோலுடலி அப்படிங்கிற உயிரினத்தோட ஃபாசில். இது வந்து நிஜமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பிக்சரை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்டே கேஸ்ட்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்காளிகள் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம், அதனுடைய ஃபாசில்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவோட்டுடலி அப்படிங்கிற சிப்பிகளோட ஃபாசில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இதோட ஒரிஜினல் பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது வந்து அமோனைட், நாட்டிலஸ், பெலம்னைட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்கள் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து காரைங்கிற பகுதியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளப்பாறைகள் கூட வச்சுருக்குறாங்க. இந்த மியூசியத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாசில்ஸ் எப்படி உருவாகுது, இந்த ஃபாசில் எல்லாமே எப்படி டெவலப் ஆகுதுங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. எல்லா உயிரினங்களும் ஃபாசில் ஆகுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வகை உயிரினங்கள் மட்டும் ஃபாசில் ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஃபாசிலைசேஷன் எப்படி நடக்குது, அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேலக்சியில் வச்சுருக்கக்கூடிய உயிரினங்களோட ஃபோட்டோஸ் வந்து உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. அமோனைட், பெலம்னைட், அது மட்டும் இல்லாமல் சிப்பிகள், சங்குகள், இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபோட்டோ ஃபோட்டோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க. இது வந்து எப்படி உயிர் வாழும் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க வச்சுருந்தாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து இயற்கை பேரிடர், அதாவது எந்தெந்த காலங்களில் எப்படியாப்பட்ட இயற்கை பேரிடர் நடந்தது, அதில் எவ்வளோ உயிர் சேதங்கள், என்னென்ன உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருந்தது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபாசில் வுட் 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மரமாக இருந்து இன்றைக்கி கல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீயை வந்து பார்க்க போயிட்ருக்கோம். அதாவது பெட்ரிஃபைட் ட்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18-20 அடி நீளம் கொண்டதாக சொல்கிறாங்க. இதை வந்து சுற்றி வந்து ஒரு காடு மாதிரி ஒன்று அமைச்சு இதை வந்து ரொம்பவே பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரைங்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய சாக்குடிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்திலருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு கல் மரத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கல் மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 18 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கல் மரம் கிடைச்ச இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் மரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கல் மரத்தோட ஒரு சில பீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுத்த கல் மரத்தை மட்டும் அழகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழகாக சுற்றி காடு போட்டு மக்கள் யாரும் உள்ளுக்கு போயிட்டு மேலே ஏறி நிற்காமல் அந்தளவுக்கு அழகாக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மரம் வந்து பாருங்கள், அச்சசலாக பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இன்னமும் அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கிடைக்கப்பெற்ற கல் மரம், அதாவது திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உண்மையாலுமே கல் மாதிரி தான் இருக்கே தவிர அது வந்து நீங்களால் மரம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் மாதிரியே இருக்குது.
பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூம் இருந்தது. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசியத்தில் வச்சது போக மீதி கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சுருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்மரங்கள் அதோட ஃபாசில்ஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்தவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தருமபுரி மாவட்டத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ட்ரிப்பு வந்து இந்த ஃபாசில்வுட் பார்க் வந்திருந்தாங்க. புவியியல் சம்மந்தமாக படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மாணவர்களும் இங்கே வந்தால் நிறைய உலகம் பற்றிய தகவல்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உலகம் உருவான வரலாறுலேருந்து ஃபாசில்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க. இதை விட நிறைய விஷயங்களை வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி படிக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஜியோகிராஃபி ஜியாலஜி படிக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.